ஹலோ கைஸ், தஞ்சாவூரில் உள்ள முள்ளிவாய்க்கால் முற்றத்தை தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முள்ளிவாய்க்கல்ன்ற இடத்துல ஈழத்தமிழர்களுக்கு நடந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் தஞ்சாவூரில் இந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் அமைக்கப்பட்டிருக்கு. முள்ளிவாய்க்காலோட வரலாறு உங்களுக்கு தெரியாதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஒரு நியூஸ் சேனலோட லிங்க் தரேன், அதில் அவங்க தெளி தெளிவாக போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம் வந்துட்டு ஈழத்தமிழக மக்களுக்கு நடந்திருக்குன்ற விஷயத்தை ரொம்பவே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அந்த சம்பவத்தோட ஒரு நினைவிடமாக தான் தஞ்சாவூர் வில்லார் சாலையில் பான்சேக்கர்ஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் அமைஞ்சிருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன விஷயம் இருக்குன்ட்டு பார்த்துடலாம். என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போனோம்னா ரைட் சைடில் வந்துட்டு ஒரு பாதை இருக்குது. அந்த ரைட் சைடில் உள்ள பாதையில் நம்ம உள்ளே நுழைஞ்சமே வந்துட்டு சென்டரில் வந்துட்டு 40 டன் இடையில தமிழ் பாவைங்கிறவங்களோட சிலை வச்சுருந்தாங்க. அந்த தமிழ் பாவையோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்துட்டு இன்னும் பெரிய சிலைகள் வச்சுருந்தாங்க. அந்த சிலைகளை வந்துட்டு என்னென்னு பார்த்தா ஈழத்தமிழர்கள் மக்கள் வந்துட்டு போரில் எப்படிலாம் துன்புற்று இருந்தாங்கன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்பவே தத்ரூபமாக செதுக்கியிருந்தாங்க. 30 சிற்பிகள் ஒன்றா சேர்ந்து இந்த சிலைகளை செதுக்கினதாக சொல்கிறாங்க. இந்த சிலைகள்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அங்கே மாவீரர் மண்டபம்ன்ட்டு ஒரு பில்டிங் வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு வெளியிலேயே வேற என்ன விஷயங்களுக்குன்ட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துடலாம். சைடுலலாம் வந்துட்டு ரொம்பவே அழகாக செடிகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. அந்த செடிகளுக்கு உள்ளார வந்துட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. போர்டுக்குள்ள என்ன இருக்குன்ட்டா பாரதியார், பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார் இந்த மாதிரி ஒவ்வொரு கவிஞர்களும் எழுதின ஒவ்வொரு கவிதைகளாக இந்த போர்டில் வந்துட்டு அழகாக வச்சுருந்தாங்க. இந்த மாவீரர் மண்டபத்துக்கு எதிர்த்தாப்புலேயே ரொம்ப பெருசாக தொட்டி வச்சுருந்தாங்க. அது என்ன தொட்டின்ட்டு கிட்ட போய் பார்த்தோம்னா உள்ளே மீன் வளர்க்குறாங்க. இந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு மீன் இருக்கதே தெரிய மாட்டேங்குது. நேரில் பார்க்கும்போது மீன் சுத்தமாக தெரியல. வீடியோவில் மட்டும் லைட்டாக மீன் கேப்சர் ஆச்சு, அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். உள்ளே நம்ம என்ட்ரு ஆனதுமே பெரிய தமிழ் பாவை சிலை பார்த்துருப்போம். அந்த சிலைக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி குண்டு வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு பார்த்தா லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு கிளாஸ் பவுலுக்குள்ளே மண் வச்சுருந்தாங்க. ரைட் சைடு பவுலில் வந்துட்டு சாம்பல் வச்சுருந்தாங்க. அந்த மண்ணும் சாம்பலும் என்னென்ட்டு சைடில் எழுதி போட்டிருந்தாங்க. அது என்னென்ட்டு அவங்களுக்கு படித்து சொல்கிறேன். அப்படியே ஈழத்தமிழர்களோட தேசிய தலைவராக இருந்த அன்னை பார்வை தம்பியோட சாம்பல் தான் உள்ளே வச்சுருந்தாங்க. இன்னொரு பவுலில் வந்துட்டு மண் வச்சுருப்பாங்க. அது வந்துட்டு என்னென்னு பார்த்தா முள்ளிவாய்க்கால் நடந்த தமிழீழ விடுதலை போரில் வந்துட்டு நிறைய தமிழ் மக்கள் வந்துட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அந்த முள்ளிவாய்க்கல்ன்ற இடத்தோட மண்ணு தான் இந்த கிளாஸ் பவுலில் வச்சுருக்காங்க. அந்த சம்பவத்தோட ஒரு நினைவிடமாக தான் இந்த முள்ளிக்கால் முற்றமே அமைக்கப்பட்டிருக்கும். அப்படி இங்கே ரைட் சைடில் நம்ம திரும்பி பார்த்தோம்னா பாலச்சந்திரன் சிறுவர் பூங்காவன்ட்டு ஒரு குட்டி பூங்கா ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே வந்துட்டு 12 வயசு உள்ள சின்ன பசங்க விளையாடுற மாதிரி சறுக்கு மரம் ஊஞ்சல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சின்ன பூங்காவுக்கு பக்கத்தில் வந்துட்டு இன்னொரு சிலை வச்சுருந்தாங்க. அது என்ன சிலைன்ட்டு கிட்ட போய் பார்த்தோம்னா அதில் வந்துட்டு என்ன போட்டிருக்குன்னா அனைத்து மாவீரர்களுக்குமான நெடுங்கல்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த நெடுங்கலுக்கு பின்னாடி வந்துட்டு நிறைய மூங்கில் மரம் இருந்துச்சு சின்ன சின்னதாக. அந்த மரத்தில் வந்துட்டு பசங்கள்லாம் வந்துட்டு அவங்க பேர் போட்டு ஹார்டின் போட்டு அம்புலாம் விட்டு வச்சுருக்காங்க. சரி, அது இருந்துட்டு போது நம்ம வந்த வேலையை பார்ப்போன்ட்டு திரும்பவும் நான் என்ட்ரன்ஸ்க்கே போயிட்டேன். அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம ரைட் சைடு திரும்பினால தான் இந்த தமிழ் பாவை இந்த மாவீரர் மண்டபம்லாம் இருந்துச்சு. ரைட் சைடில் வந்துட்டு நம்ம திரும்பாமல் ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டு இருந்தோம்னா ரெண்டு பக்கமும் மரம் செடின்ட்டு ரொம்பவே பசுமையாக இருந்துச்சு. ஈவினிங் டைம்லாம் அது உள்ளே வந்துட்டு அப்படியே மெதுவாக வாக்கிங் போயிட்டு வந்தோம்னா நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இங்கே பார்த்தா லெஃப்ட் சைடில் வந்துட்டு மரத்துக்கு நடுவில் வந்துட்டு உட்காரத்துக்கு இந்த மாதிரி பெஞ்சாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. வரிசையாக நிறைய பெஞ்ச் இருக்குது. கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக மாவீர மண்டபத்துக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபைனலாக வந்துட்டு மாவீர மண்டபத்தோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். உள்ளே நுழைஞ்சதுமே இந்த மாதிரி ஒரு இரும்பு கவசம் வச்சுருந்தாங்க. சரி, உள்ளே போயிட்டு வேறு என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். இங்கே வந்துட்டு நோட்டீஸ் போட நிறையா போஸ்டர்ஸும் சேர்த்து வந்துட்டு நிறையா வரிசையாக ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. இந்த போஸ்டரில் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னா
எந்தெந்த நாடுகளில் வந்துட்டு மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுறாங்க, அகதிகளாக போன மக்களுக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயத்தெல்லாம் இந்த போஸ்டரில் சொல்லியிருந்தாங்க. இங்கே ஃபுல்லாக செவத்தில் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் ஓட்டியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் யாருமா, போராளிகள், தமிழ் அறிஞர்கள், நாட்டுக்காக போராடின வீரர்கள், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேரோட ஃபோட்டோ வந்துட்டு வரிசையாக மாட்டி வச்சுருந்தாங்க. இந்த மாவீர மண்டபம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நிறைய பேரோட ஃபோட்டோஸ் வரிசையாக இருந்துச்சு. அங்கே மாட்டப்பட்டிருந்த ஃபோட்டோவுக்கு கீழேயே அந்த ஃபோட்டோவில் உள்ளவங்களோட பேர், ஊர், அவங்க யார், என்ன செஞ்சாங்க அப்படின்ற ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே அதில் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து முடித்த பிறகு இங்கே தமிழர்கள் இழந்த மண்ணுன்ட்டு வரிசையாக மண் அடுக்கி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னா இந்த மாதிரி வரிசையாக புத்தகங்கள்லாம் விற்பனைக்காக வச்சுருந்தாங்க. இதுலேயும் வந்துட்டு இனிமேல் லாஸ்ட்டில் போனோம்னா பெரிய ஹால் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே அநேகமாக மீட்டிங்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹால் சுவர் ஃபுல்லாகவே வந்துட்டு தமிழ் கவிஞர்கள், தலைவர்கள்ட்டு இந்த மாதிரி நிறைய பேரோட ஃபோட்டோ வந்துட்டு வரிசையாக மாட்டி வச்சுருந்தாங்க. இந்த ஹாலோட அந்த ஒரு மூலையில் மட்டும் வந்துட்டு புத்தகங்களை வந்து விற்பனையாக வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு கார்னரில் வந்துட்டு உலகம் அமைப்பு வச்சுருந்தாங்க. இதில் வந்துட்டு என்ன போட்டிருக்கோம்னா, எந்தெந்த நாடுகளில் வந்துட்டு எவ்வளோ தமிழ் மக்கள் இருக்காங்கன்ட்டு போட்டிருந்தாங்க. இந்த ஹால்லேருந்து வெளில நம்ம வாக்கிங் போகிற ஏரியாவுக்கு ஒரு கதை வச்சுருந்தாங்க. இது வழியாக கூட நம்ம வெளில போயிக்கலாம். ஓகே கைஸ், நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த முள்ளிவாக்கல் முற்றத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்கணும் விருப்பம் இருந்தால் தாராளமாக போயிட்டு பாருங்கள். இதுக்கு வந்துட்டு என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பை.